வெல்கம் டு டீடாக் ஸ்விட்ச். நான் உங்கள் சஞ்சனா. ஒரு ஊரில் இருந்த ஒருத்தன் எப்போவுமே தன்னால் முடிஞ்சவரை மற்றவங்களுக்கு உதவுறதையே தன்னோட இயல்பாக வச்சுருந்தான். ஒரு நாள் அவன் மட்டும் தனியாக சுற்றுலா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு படகுல போயிட்டுருக்கும்போது படகு கவிழ்ந்துருச்சு. கடல் தண்ணியால் அடிச்சிட்டு போன அவன் யாருமே இல்லாத ஒரு தீவில் கரை ஒதுங்கிட்டான். கண்ணை முழிச்சு பார்க்கும்போது யாருமே இல்லாத இந்த தீவில் இருக்குமேன்னு நினச்சி பயந்து போன அவன் தன்னை காப்பாற்ற யாராவது வருவாங்கன்ற நம்பிக்கையோட காத்திருந்தான். அந்த பக்கமாக போகிற பெரிய கப்பல்களுக்கு சமிங்கை கொடுக்குற மாதிரி தன்கிட்ட இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வச்சான். ஆனாலும் 2 மாதமாகியும் அவனை காப்பாற்ற யாருமே வரலை. அவன்கிட்ட இருந்த நம்பிக்கை குறைஞ்சாலும் அந்த தீவில் தான் வாழ்கிறதுக்கு தேவையான வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். அங்கே இருக்கிற வனவிலங்குகள் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்க சிறு குடிசையையும் கட்டினான். அங்கே கிடச்ச சின்ன சின்ன உணவுகளை தேடி கண்டுபிடிச்சி உண்டு பசியாறினான். ஒரு நாள் அதே மாதிரி அவன் உணவு தேடிட்டு திரும்பி வரும்போது அவன் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாகி இருந்ததை பார்த்து திகச்சு போனான். குடிசை இருந்த இடத்துல வெறும் புகை மட்டும் வந்துட்டு இருந்துச்சு. அவ்வளவுதான், அவனுக்கு கோபம் பொங்கிருச்சு, விரக்தியும் மேலோங்கிருச்சு. நான் இதுவரை நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கேன், நல்லதை செஞ்ச எனக்கு இப்படி தான் நடக்கணுமான்னு அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவன் இருந்த தீவோட திசையை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. அந்த கப்பல் வர்றதை பார்த்து கைகளை வேகமாக அசைச்சு அவன் கத்த அந்த கப்பல் அவன் இருந்த தீவோட பக்கத்தில் இருந்த கரையோரமாக வந்து நின்றுச்சு. அவனால் நம்பவே முடியல. கப்பல்லிருந்து இறங்கி வந்த மாலுமி எப்படி இந்த தீவுக்கு வந்தாருன்னு யோசிச்சு அவன் அவர்கிட்டயே கேட்கவும் செஞ்சிட்டான். எங்கள் கப்பலோட தலைவன் எங்கிருந்தோ புகை வருதுன்றதை கவனித்து தன்னோட தொலைநோக்கியில் பார்த்தாரு. அப்போ நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடியும் அவர் கண்ணில் பட்டுச்சு. யாரோ உதவி கேட்குறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்ட நாங்கள் கப்பலை இந்த பக்கமாக திருப்பிட்டு வந்தோன்னு மாலுமி சொல்கிறாரு. இந்த குடிசையே எரிஞ்சிருந்தாலும் அவனுக்கு அது நல்லதாக தான் நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளவோ பிரச்சனைகளும் துன்பங்களும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கலாம். சில சமயம் இதுதான் நம்ம வாழ்க்கையோட ரொம்ப மோசமான நிலைன்னு கூட நம்ம நினச்சிருந்துருக்கலாம். ஏன் எல்லாத்தையும் கூட இழந்து நிற்கிற நிலையிலையும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயமாக நமக்கு ஏதாவது ஒரு பாதை தெரியும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றத்தான் செய்யும். நைட்டு முடிய எவ்வளோ நேரம் ஆனாலும் கண்டிப்பாக மறுநாள் விழிஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரி நம்மளும் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் அதை மறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைச்சே தீரும். அதுக்கு வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை தான் முக்கியம். நான் சொன்னதை இதுவரை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.